ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் சொல் உருவாக்குவேன் அந்த பகுதி பார்க்க போகிறோம். நம்ம லீவ் டேஸ்லேயும் வந்து அழகாக தமிழை வந்து கற்றுக்கலாம். அந்த வரிசையில் தான் இந்த வீடியோஸ் வந்துட்டுருக்கு. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா மொத்த வீடியோஸும் வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த சக்கரத்தில் வந்து நிறைய எழுத்துக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சோ, கா, உ, லி, வி, டா, இல், பா, இல் அப்படின்ற மாதிரி சொற்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதே மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதி பார்க்கணும். ஓகே செல்லக்குட்டீஸ், இப்போ எழுதி பார்க்கலாமா? பாருங்கள், கா, இல், கல். அதுக்கு முன்னாடி அவங்களே வந்து எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருக்காங்க, கல்வி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ புதுசாக வந்து உருவாக்கி பார்க்கலாம். கல், அடுத்து பாருங்கள், பல், பா, இல், பல். வில், வி, இல், வில். அடுத்து பாருங்கள், சொல், சோ, இல். இதெல்லாம் தான் நம்மளுக்கு சொல் இல்லையா? வில்லும் ஒரு சொல் தான், பல்லும் ஒரு சொல் தான். இதெல்லாம் மொத்த சேர்த்து சொற்கள் பன்மையில் வரும்பொழுது. ஓகேவாம்மா? அடுத்து பாருங்கள், பல்லி. நம்ம சுவற்றலெல்லாம் போகும் இல்லையா, அதுதான் பல்லி, சின்ன இல்லு போடும்பொழுது. அதே பெரிய இல்லு வரும்பொழுது பள்ளி, நம்ம பாடம் படிக்கிற பள்ளிக்கூடத்தை குறிக்கும். அடுத்து பாருங்கள், கவி. கவி பாடுறவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோமா? கவி, கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், பகல். பா, க, இல், பகல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லி யோசிக்கலாம், யோசிங்க. இல்லை உங்களுக்கும் வந்துச்சுன்னா, தெரிஞ்சதுன்னா நீங்களே எழுதுங்க. கடல். கா, டா, இல், கடல். அதுக்கப்புறம் என்ன எழுதலாமா? சொல்லி எழுதிட்டோம், வில்ஸ் எழுதிட்டோம், கடல் எழுதிட்டோம், பகல் கூட எழுதிட்டோம். வேறு என்ன இருக்குது? ஆ, கடவுன்ற ஒரு சொல் இருக்குது இல்லையா? கா, டா, வு, கடவு. ஓகேவா சொல்லக்குட்டீஸ், இன்னும் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா கூட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.